ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்ஐசியில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 9394 வேக்கன்சி வந்திருக்கு. இதில் தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான், ஏன்னா வந்து சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 51500 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ எல்ஐசிலேருந்து இப்போ வந்து புதுசாக வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஓ கேட்டகரிக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு ஜோன் வைஸாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஜோனு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஜோனு, சவுத் சென்ட்ரல் ஜோனு, சவுத்தன் ஜோன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சதர்ன் ஜோன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கான ஜோனு. ஸோ இது நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு கிளிக்கியர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷனு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜோனும் சேர்த்து 9394 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 1500 மேலே வந்து வேக்கன்சியோட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். கைஸ் இதுதான் பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ நான் சொல்லியிருந்த பற்றில சதர்ன் ஜோன், ஸோ தமிழ்நாட்டுக்கான ஜோன் வந்து பார்த்தோன்னா இதான் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 12 டிவிஷனில் வந்து இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அந்த 12 டிவிஷனுங்கும் போது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, வெள்ளூர், இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவிஷனில் மட்டும் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிடவேனா. இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ மதுரைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேனி இருக்கும், திண்டுக்கல் இருக்கும், இந்த மாதிரி வந்து அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிவிஷன்னா வந்து மதுரை, அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சேலம்னா, ஸோ அதுக்கு நியர்பை உங்களுக்கு நாமக்கல் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கோயம்புத்தூர்னா வந்து உங்களுக்கு திருப்பூர் இருக்கும், இந்த மாதிரி வந்து அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிவிஷனுங்கிறது காமனாக கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்னா அது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் டிவிஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். மதுரைனா மதுரை டிவிஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு 1516 வேக்கன்சியோட கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ்நாடு டிவிஷனுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 1516 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக வந்து 9500 மேலே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு கம்யூனிட்டி வரையும் இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டை வந்து 10th February நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னா 12th March அன்னைக்கு நடக்கும். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 8th April அன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமுக்கான இது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் 51500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்ராக்சிமேட்டாக. அதே நீங்கள் ப்ரொமோஷன் ஆனது வந்து பாருங்கள் பிடிஓ ஆஃபீஸராக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கும். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து 56000 உங்களுக்கான சேலரி வந்து பேசிக் பேவே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதர் பெனிஃபிட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமாக இருக்கட்டும், எல்டிசியாக இருக்கட்டும், மெடிக்கல் பெனிஃபிட்டு, குரூப்டு இன்சூரன்ஸ்லேருந்து, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறையா வந்து இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியடுமே வந்து இருக்கும். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலுமே வந்து பார்த்தினா உங்களுக்கு 1 இயர் வந்து ப்ரொவேஷன் பீரியட் வந்து போடுவாங்க. ஸோ அது எல்லாமே இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸோ ரெண்டு விதமாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸோ எல்ஐசி எம்ப்ளாயி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் அதேமாதிரி எல்ஐசி ஏஜென்ட்டுக்கும் இதை ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் அதர் கேட்டகரி நீங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு. இது வந்து பார்த்தோன்னா நமக்கானது. ஸோ அதாவது பார்த்தோன்னா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் வந்து இதில் அப்ளை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ப்ரொமோஷனுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்டுனுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி தான். ஸோ ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு காமனாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் மார்க்கெட்டுங்கிறது வந்து நமக்கான இது. ஸோ அவங்களுக்குமே வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்ஐசி எம்ப்ளாயி கேட்டகரியும் அதேமாதிரி எல்ஐசி ஏஜென்ட் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க தான் வந்து இப்போ அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த லெவலில் வந்து இருக்கணும். ஆனால் வந்து இதில் அதர் கேட்டகரின்னு பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்க அந்த இடத்துல ஓப்பன் மார்க்கெட்டுன்னு. ஸோ இது வந்து நமக்கான இது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிஃபரன்ஸ்னு இங்கே வந்து பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ்னால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க. உங்களுக்கு வந்து 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பாருங்கள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லைனா வந்து மார்க்கெட்டிங் ஃபினான்ஷியல் இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அப்படி உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கான இதை வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஃபேஸ் டூ வந்து மெயின் எக்ஸாம் இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வரும். ஸோ அடுத்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்ஐசி ஏஜென்ட்டுக்கும் எல்ஐசி எம்ப்ளாயி கேட்டகரி அவங்களும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஓப்பன் மார்க்கெட்டு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே டிவிஷன் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டிவிஷனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள் இருக்குது. ஃபோட்டோகிராஃப்லேருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எதில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில். ஸோ இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் பே பண்ணி இதெல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டிமேஷன் சார்ஜஸை வந்து 100 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு, மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா 750 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மோடில் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தல, ஸ்கேன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ காப்பிலேருந்து, ஸோ லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ சைஸில் வந்து இருக்கணும் அந்த ஃபைல் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுபடி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.